வேணாண்ணா. ஏண்ணா இதை போட்டு நீங்க திருப்பி என்னத்துக்கு தேவையில்லாமல் காலிலேருந்து காலில் 8 மணிக்கு வந்தேன் சார். டெலிவரி பார்த்தீங்களா, எல்லாம் வெயிலில் சுற்றிட்டு வந்தேன். இப்போ 8 மணி 9 மணிக்கெலாம் போகலன்னா அவன் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு போகிறான். எவ்வளோ நேரம் நிற்குது? ஆஃப்டர் ஹவர் மாதிரி நிற்கிறேன். போய் கேட்டாக்கா வண்டியை பிடிக்க வச்சுன்னு தரமாட்டேன், போயிட்டு நடந்து விட போ அப்படின்றாங்க. அங்கே பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தனது மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட தமிழக முதலமைச்சரும் திருமண வரவேற்புக்கு நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினார். நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாகனம் செல்வதற்கு ஏதுவாக திருமண வரவேற்பு நடைபெறும் இடத்திற்கு அருகே உள்ள குறுக்கு சாலைகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. இதில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் பலரும் அங்கேயே வாகனத்தில் அமர்ந்தபடி காத்திருந்தனர். முதலமைச்சர் அவ்வழியே செல்ல உள்ளதாகவும் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அப்பகுதியில் பணியிருந்த காவல்துறையினர் தெரிவித்தனர். இருப்பினும் முதலமைச்சருக்காக மக்கள் காத்திருந்தாலும் அவர்களுடன் செல்லும் கழக நிர்வாகிகளின் வாகனங்களால் இன்னும் சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியிருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியது. போக்குவரத்து காவல்துறையினர் மொத்தமாக தடை செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவரத்தை ஒழுங்கு செய்திருந்தால் இவ்வாறு அனைவரும் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது என அங்கு காத்திருந்த மக்கள் தெரிவித்தனர். போட்டு போட்டெல்லாம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஆனால் இந்த மீடியா நீங்கள் மக்கள் கஷ்டப்படுறத பற்றி கவலைப்படவே மாட்டுறீங்க. சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேஷண்ட் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கிடைக்காம கவலை காலிலேருந்து காலில் 8 மணிக்கு வந்தேன் சார். டெலிவரி பார்த்தீங்களா, எல்லாம் வெயிலில் சுற்றிட்டு வந்தேன். இப்போ 8 மணி 9 மணிக்கெலாம் போகலன்னா அவன் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு போகிறான். எவ்வளோ நேரம் நிற்குது? ஆஃப்டர் ஹவர் மாதிரி நிற்கிறேன். போய் கேட்டாக்கா வண்டியை பிடிக்க வச்சுன்னு தரமாட்டேன், போயிட்டு நடந்து விட போ அப்படின்றாங்க. அங்கே நான் பண்ணுறது நான் வேலையை பார்ப்போமா இல்லை இதை பார்த்து வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கோ. அதனால் இப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அனுப்பிச்சி விடணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரே பக்கமாக இருக்கிறவங்களும் நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களும் வேலையை விட்டு போகிறவங்களும் எப்படி எப்படி இருக்காங்க? இதெல்லாம் விட்டுட்டு அவர் சார் உள்ளே போய்க்கிறாருனாக்கா விட்டுக்க நாங்கள் போயிட்டு மாட்டோம். மேரேஜ் தான் சார், 1 மணி நேரம் காலையில் தானே இருக்குது ரோடு, நாங்கள் போயிடுவோம்ல பப்ளிக்கே வேணாண்ணா. ஏண்ணா இதை போட்டு நீங்கள் திருப்பி என்னத்துக்கு தேவையில்லாமல் இல்லை பிரதர், அவங்களோட தேவைக்காக நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. ஸோ ஒரு 2 பைக்கை விட்டால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லோரும் கஷ்டப்படுறாங்க பாப்பா பாருங்க. இல்ல இது மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவு இருக்காங்க பின்னாடி, தண்ணி குடிக்கிறது கூட கிடையாது. நீங்க எங்க போய் நாங்க தண்ணி குடிக்கிறது? பேக்ல போங்க பாப்பா, பஸ்ல போங்க பாப்பா. குடிக்கிறது தண்ணி இல்லாம நிக்கிறோம் சார், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிக்கிறோம். வெளியில் கடும் வெயிலில் காலை முதல் மாலை வரை வேலை செய்து திரும்பும் நிலையில் தண்ணீர் கூட கிடைக்காமல் அனைவரும் காக்க வைத்தது பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியது. வேலை நிமித்தமாக செல்லுவோரும் தாமதமாக செல்லக்கூடும் என்பதால் அவர்களும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க மக்களின் ஆதரவு பெற்ற முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என அனைவரும் எதிர்பார்ப்பது குறிப்பிடத்தக்கது.